हेलो फ्रेंड्स वेलकम टू पापा ज़ोम இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யறதா பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம் ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு நூடுல்ஸ் பாயில் பண்ணிக்கிறேன் நீங்க எவ்வளவு நூடுல்ஸ் செய்ய போறீங்களோ தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இதுக்கு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ ஒட்டாம நல்லா வரும் இப்போ இத நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துறலாம் இத ஸ்ட்ரெயின் பண்ணோனே நீங்க கோல்ட் வாட்டர்ல உடனே வாஷ் பண்ணிடுங்க இப்போ பாருங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட நம்ம கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆயில் சேர்த்தீங்கனா நம்ம சமைக்கும் போது ஒன்னோட ஒன்னு ஒட்டாம சூப்பரா வரும் நெக்ஸ்ட் நம்ம நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு வாணல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இத நல்லா கொத்தி விட்டுருங்க நெக்ஸ்ட் நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட 15 ல இருந்து 20 பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம ஒரு கேரட் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத நல்லா mix பண்ணிரலாம் இத ஒரு 2 நிமிஷம் நம்ம cook பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமா கேபேஜ் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு 2 to 3 minutes நல்லா குக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இத நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கடைசியா கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க சீக்கிரமா ஆட் பண்ணா கேப்சிகம் ஓவர் குக் ஆயிடும் இது கொஞ்சம் கிரஞ்சியா இருந்தா நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் நான் chili powder ஆட் பண்ணிக்கிறேன் நான் 1 ஸ்பூன் chili powder ஆட் பண்ணிருக்கேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சமான chicken 65 கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க இன்னும் chicken 65 வீடியோ பார்க்கலனா கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் போய் செக் பண்ணி பாருங்க இப்போ இத நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நான் 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இத நல்லா mix பண்ணிருங்க நெக்ஸ்ட் நான் ஒரு 1/2 ஸ்பூன் sugar ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இது நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நல்லா flavors enhance படி கொடுக்கும் நெக்ஸ்ட் நான் pepper powder ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் இதல 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி boil பண்ணி வச்சிருக்க நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்ளோதான் சூப்பரா நல்லா mix பண்ணியாச்சு கடைசியா கொஞ்சமா pepper powder ஆட் பண்ணிக்கோங்க அவ்ளோதான் நம்ம chicken noodles சூப்பரா ரெடி ஆயிருச்சு இத நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்